ஹாய் காய், சனிக்கு நம்ம ஐரன்லைன் தான் விளாட போகிறோம். என்னடா வீடியோவே ஒரு நாள் டூ நாள் போடுங்கிறேன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வேலையாக இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து வீடியோ வந்து அவ்வளோ போட முடியல. இனிமேல்ட்டு ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வந்து சண்டே லைவ் போடுறோம், அது முக்கால்வாசி பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன், சண்டே மதியம் 2:30 to 4 வந்து லைவ் போடுறேன். லைவில் வந்து ஹைடானிலும் ஸ்டம்பிள் கைஸும் தான் ப்ளே பண்ண போகிறோம், அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஸ்கிரைபர் கூட தான். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கரெக்டாக மதியம் 2:30 வந்துருங்க. ஓகே, நம்ம வந்து மேட்ச்சுக்குள்ளே வந்துடலாம். அடடா, இங்கே ஒருத்தர் மாட்டிக்கினாங்க, போடு. பயங்கரமான ஓசிகளுங்க, ஆரம்பமே சும்மா அமக்கலமாக இருக்கு, அப்போ வேறு லெவலு. வந்ததும் ஒரு ஓசிகள் அடிக்கலாம், தோ இன்னொருத்த மாட்டிக்கினா இருங்க, கிரனேட் போட்டுருவான். யார்கிட்ட பாட்டு பையில, நம்ம வந்து ப்ரோ பிளேயர்ன்றதை நிரூபிக்கணுங்க. தலைமை நான் யார் என்னன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா என்ன ஆடா மதிடா, நான் டப்புன்னு பார்த்தீங்கன்னா கிரனேட் தூக்கி போட்டேன் பாட்டு பையன்கிட்ட. ஓகே இருங்க, நம்ம வந்து சேரா மாதிரி சைலண்ட்டாக உக்காருவோம். இல்லைடா இருங்கலாம், நம்ம வந்து நேராக நம்ம ஏரியாவுக்கு போயிடுவோமே. எதுக்கு அங்கெல்லாம் உட்காந்து குழந்தை பசங்க தான் அங்கெல்லாம் உட்காருவானுங்க. இருங்க, நம்ம ஏரியாவில் போய் உட்காருவோம். பாட்டு பசங்க கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஆனால் அவனுங்க வந்துட்டுருப்பானுங்க. அடப்பாவினுங்க இங்கே வந்துட்டுக்கிறான். டே டே டே, அட பாவீங்களா, மேலெலாம் நான் எகிர்ந்து பார்த்துட்டுக்கிறான் போலுங்க. மேலே சுற்றி முற்றி பார்த்துக்கிறான். எப்படியோ நம்ம இடத்த கண்டுபிடிக்கான வாய்ப்பு இல்லை தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம சைலண்ட்டாக உட்காருவோம். நாங்கள் இந்த பக்கம் வரோம். ஐயோ பார்த்துட்டாங்க, அட பாவியா இவன் எப்படி பார்த்தா தெரியலையா. சந்தோஷம், நம்ம டீமாலும் மாட்டிக்கலாம். இருங்க, நம்ம டீமால் காமிச்சு ஊற்றலாம். அவ்வளோதான், அவனை சுட்டு ஓடிட்டான், நான் வந்து சைலண்ட்டாக உள்ளே உட்காண்டேன். இவன் நம்ம டீமில் தோத்துறானா இல்லை இப்போ என்ன தோத்தின்னு வரானே தெரியல. அவன் அப்படி இப்படின்னு போயிட்டு போயிட்டு வந்து நினைக்கிறாங்க. டே என்ன தானே வேணும் உனக்கு, அடப்பாவி இருங்க, நம்ம தான் தோத்தினுக்கிறான். நம்ம டீமால் பாருங்கள், வேறு லெவலில் நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். சந்தோஷம், ஐயோ வேணா கிரெடிட் போட்டுச்சு. அடப்பாவிங்களா போச்சுங்க, மாட்ட போகிற இருங்க, நம்ம ஆடாமத்தில் விட்டுருவோம். யாருக்கிட்ட சும்மா வரணாங்களாம், இருங்க நம்ம டக்குடுக்குன்னு ஆரம்பிச்சத்துக்கே போடலாம். இல்லை சேரா மாதிரி உட்காருவோம். அந்த கோட் போட்டவங்க வர அப்படிக்காக தான் பார்த்துருந்தான், அதனால தான் வந்து சேராகவே உட்காண்டேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து நேராக அந்த கிச்சனுக்கே போயிட்டுக்கலாம். சரி ஓகே, நம்மளால் இங்கே உட்காந்து மின் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, ஏன்னா இருக்குது 20 HP. பாட்டும் இன்னும் 10 செகண்டில் வந்துடும். நம்ம வின் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் இருக்குது, வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் பாட்டு வந்துச்சுன்னா நம்ம டீமால் கண்டிப்பாக காமிச்சு ஊற்றணும். இது நாங்கள் ஸ்டார் கேர்ள் ஏதோ பொண்ணு போல். நம்ம டீமில் நாங்கள் 2 பேர் தான், ஆப்போனண்ட்டில் பாட்டு பசங்க 3 பேர் இருக்கிறானுங்க. ஆனால் என்ன வேணாலும் சரிங்க, இப்போ பாட்டு வருது மாட்டினா நம்ம டீமால் ஃபஸ்ட்டு காமிச்சு கொடுக்கணும். ஓகே, நம்ம கம்ப்யூட்டர் ஆனால் பாவி கிரெனேட் போட்டுச்சுங்க. எப்படியோ பரவாயில்ல, நம்ம டீமாலும் மாட்டிங்கன்னா நாங்கள் இதே பாவியா பார்த்துட்டாங்க. ஓகே, நம்ம திரும்ப ரிலீஸ் பண்ண தொட்டாச்சு, அதுதானே பார்த்தேன். கிரனேட் தூக்கி போட்டு அப்படியே சீனாக அந்தம்மா போகிறாங்களாம் பைத்தியகாரி. அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தனும் ஓடு நின்னுக்கிறான்னு சொல்லிட்டு அப்புறம் பின்னாடி வந்துச்சு அந்த அண்டரு. எப்படியோ நம்ம டீமால் முடிச்சு விட்டுச்சு. இப்போ தாங்க நிம்மதியாக இருக்கேன், இப்போ நான் ஒருத்தன் தான் உயிரோடலே இருக்கேன். எனக்கு ஒரு பாட்டு வரப்போதே ஐயோ ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்படியோ அந்த பொண்ணு கரெக்டாக அப்போ தான் வெளில போனான். ஐயோ வராலே வராலே, ஆனால் பாவி இது பாருங்க, திரும்பவும் சீன் இல்லை. இந்த சீன்லாம் தேவையான்னு நான் கேட்குறேன். இது பாருங்களேன், கம்முன்னு கிரனேட் போட்டோமா முடிச்சு கொண்டுமான்னு இல்லாமல் ரொம்ப ஓவராக சீன் போடுதுங்க. ஓரளவுக்கு சீன் போட்டால் கூட பரவாயில்ல, இதெல்லாம் ரொம்ப ஓவராகு. கிரனேடை போட்டு அப்படியே அந்த அம்மா திரும்பி பார்க்காம போகுது. வேறு ஒருத்த வந்து என்ன ஓசி கிழ்த்திட்டான். அந்த பொண்ணுங்கன்னா தேவை தான், ரொம்ப ஓவராக சீனை பொண்ணு சுற்றின்னு கிடக்குது பைத்தியகாரி. சாப்பிட்டோம் அப்படியே. ஓகே, நம்ம வந்து சைலண்ட்டாக இங்கே உட்காருவோம், சம்மந்தம் இல்லாத இடத்துல தான் வந்து உட்காந்துருக்கேன். அதாவது நான் உட்காரல, அவனுங்களாம் கொடுத்துருக்கானுங்க வின் பண்ணி தொடா அப்படின்னு. நம்ம இந்த சான்ஸாச்சு ஒழுங்காக யூஸ் பண்ணி வின் பண்ணணும். ஐயோ இவன் வர ஆடா மாற்றி வரானே, ஐயோ இந்த பைத்தியகாரியா, இவ்வளோ பார்த்தாலே கழுப்பாகுது பாருங்களா. ஆடா பாவி நானும் மாட்டேன். ஆனால் உனக்கு கிரனேட் தூக்கி அடிக்கிறாங்க, இவன் எவ்வளோ கிரனேட் வச்சுருப்பான் தெரியலையா. ஐயோ போச்சுங்க, இருங்க நம்ம ஆடாமத்தில் ஓடுருவோம். ஐயோ இந்த பைத்தியகாரி இங்கே இருக்காளா, வெறும் 14 HP தான், அவுட் ஆகிடுவனும். ஆடா பாவி வெறும் 9 HP தாங்க, இருங்க நம்ம பூத்துட்டியா மாதிரி டக்குன்னு உட்காருவோம். ஆடா பாவிங்களா போச்சுங்க, முடிச்ச விட்டானுங்க பாட்டு பசங்க. அண்டர் வந்து வின் பண்ணிட்டானுங்க. இருங்களா, இந்த ஆட்டம் என்ன வேணாலும் சரி முடிச்சு விட்டே ஆகணுங்க. 3 கிரனேட் இருக்கு, அந்த பைத்திகாரி கிரண்டி மாட்டினானா அவ்வளோதான். சும்மா கண்ணா மீனான்னு பார்த்தீங்கன்னா கிரனேட் தூக்கி அடிக்கலாம். சீனை போட்டு போகிறா அவன், நம்மளும் வந்து சீனை போட்டே ஆகணும். இவனாங்க நம்ம டீமால் ஆடா மாதிரி ஓடிடுறான். கரெக்டாக அண்டர் ரூம் விட்டு வெளில வரும்போது நம்ம டீமால் அப்படியே ஆடா மாதிரி ஓடிடுறாங்க பைத்திகாரன். என்ன சிந்தரில் தலைவனுக்கு, அவன் லீவ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். சரி ஏதோ ஒன்று நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா சுட்டு அந்த பாட்டு பசங்க எங்கன்னு சுட்டு கண்டுபிடிக்கலாம். நான் வந்து கன்று கூட மாற்றிட்டேன், ஏன்னா வேறு ஒரே கண்ணையும் வச்சு வச்சு பயங்கரமாக போர் அடிக்குது. அதனால் வந்து வேறு கண்ணை மாற்றிட்டு தோவ மாட்டினா பாருங்க. அடே தம்பி எங்கடா ஒன்றே, அட பாவி நாங்கள் அதுகளுக்கு காண போயிட்டான். டேய் எங்கடா போய் தொழில் பாட்டு போயில, அட பாவி அதுகளும் எங்கே ஓட்டுக்கிறாங்க, ஏதோ ஆடா மாத்திர பவர் யூஸ் பண்ணிட்டு தான் ஓடிருக்கான் போல. எங்கே போயிருப்பான்னு தெரியலையே. அடே தம்பி எங்கடா கரே, நீயே வெளில வந்துடுறா தம்பி. அதுனாங்க பேகு பர்கரு காஃபி மூணு இது அப்படியே இருக்கு. இருங்க நம்ம வந்து சுட்டு பார்க்கலாம் அந்த பாட்டு பையனா தோவ மாட்டினா பாருங்க. யாருக்கிட்ட ஏண்டா, நீ தான் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் என்கிட்ட பார்த்து வச்சுக்கோ படே தம்பி, செத்துப்படா. ஆனால் பாவியே ஓவரா பேச்சுனே எங்கே தூக்கி வச்சிட்டேன் கிரனேடை, சீன் போடலான்னு பார்த்தேன். சரி எதுக்கு, இதோ உங்கள் பாருங்க தலைமை வந்து ஒருத்தன் இதுவாக ரிலீஸ் பண்ணிட்டான், அதாவது அந்த பாஷ் பேசினான். இப்போ நான் ஏன் அவனை சொல்லனா, ஃபஸ்ட்டு இவனை காலி பண்ணி போய் சொல்லலாம், ஏன்னா அவனை சுட்டோம்னா டக்குன்னு நம்ம வரத்துக்குள்ளே வேற எங்கே ஓட்டுருவான். ஓகே தோ மாட்டினா பாருங்க தம்பி. என்னப்பா பாகலை நினச்சிட்டு இருக்கிறான் போலங்க, ஏண்டா உன மாதிரி பாட்டு பையனாடானே அண்ணாங்க உயரத்தில் உட்காந்துக்கிறான்.
எத்தம்பியா ஆ இப்போ தான் தலைவன் மொழிப்பே வருது போல, என்ன ஓட்ட ஓடுறான் பாருங்க. டேடே செத்து போடா, என் டீமால் ஓசிக்கு தட்ட போகிறான். எப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, அப்படியே ஓசிக்கு தட்டத்துக்கு அப்படியே வந்தானுங்க பாட்டு மாரியே. எப்படியோ நான் வந்து கில்லே பண்ணிட்டேங்க. இப்போ நான் வாஷ் பேசினா தான் வந்திருக்கேனா, அட பாதி என்ன உட்காரதுன்னு தெரியலையா. இருங்க நம்ம பாலா மாதிரியே உக்காந்துருவோம் கம்முன்னு, எங்கே உக்காரதுன்னு தான் தெரியல. இருங்க நம்ம சைலண்ட்டாக இந்த மூலையிலே உக்காருவோம். ஓகே இந்த இடம் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், சம்மந்தமே இல்லாத இடம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாட்டு வந்தால் தான் வந்து மாட்டுவேன், ஏன்னா இந்த இடத்துல எப்பவுமே சுற்றி நிற்கிறானுங்க பாட்டு பசங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அங்கே எவனோருத்த ஓடுறான் எவன் தான் தெரியலங்க. எல்லாம் அடி வாங்கிக்கிட்டு ஓடுறானுங்களா இல்லை பண்ணியாக மாதிரி ஓடுறானுங்களான்னு தெரியல. இன்னும் 2:45 இருக்குது நம்ம வின் பண்ணுறதுக்கு. வர நாங்கள் இன்னுமே காணோம் யாருமே. அட பாதி ஆப்போனண்டில் 4 பேர், நம்ம டீம்ல 4 பேருங்க. ஃபஸ்ட்டு 2-3 அப்படின்னு நினச்சி நினைக்கிறேன். இப்போனா கரெக்டாக 4 பேர் வந்துட்டுக்கிறானுங்க. ஐயோ பாட்டு வரதை பார்த்துட்டாங்க. அட பைத்தியக்காரப்பையில வேறு வேலையே இல்லைடா உனக்கு, நான் தான் கேட்டேனடா. நம்ம டீம் ஆளுங்களாம் மட்டும் மாட்டாமல் என்னை மட்டும் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில. அப்படியே தம்பி அப்படியே போயிருப்பா தாசா. ஆ வந்துட்டான் பாருங்க, சந்தோஷம். இருங்க ஆடா மாதிரி ஓட்டுருவோம். பாட்டு பசங்க 2 பேர் இருக்கிறானுங்க. நம்ம டீம் ஆள் மேலே ஏறி உக்காந்துக்கிறாங்க. அட பாவி பர்கரா உக்காந்துக்கிறான் அவன். சரிங்க நம்ம சைலண்டாக இங்கே உட்காருவோம். அட பாவி இடையே என்னடா 3 பேர் உண்டிக்கிறீங்க. அட பாவிங்களா, நான் ஆடாதாங்க மாற்றிட்டு வந்தேன், எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்தாங்கன்னு தெரியல. போச்சு முடிச்ச விட்டானுங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ரீஸ் பண்ணி தொட்டுருவான். இது என்ன நடக்கிற காரியம் தான், அவுட் ஆகிட்டு ரீஸ் பண்ணி தான் தொட்டுங்கிறேன். இது என்னங்க வந்ததுமே எகிர்த்தே. இருங்க நம்மளை சும்மா எகிருவான். அப்படியே பைத்தியக்காரியா இப்போ என்னது எகிர்னே. இருங்க சும்மா மறுபடியும் எகிருவான். சரி நம்ம அட பாவி ஜஸ்ட் மிஸ்ஸு கரெக்டாக எகிரி உக்காந்துமே இன்னொருத்த கிராஸ் ஆகிறான். தோ வராமல் பாருங்க. அட பாவி சும்மானே சுட்டு பார்க்குறாங்க. அட பாவிங்களா, இவன் அங்கே ஒரு பேரெலாம் சுட்டு பார்த்துக்கிறான். நம்ம டீம் ஆளுக்கு இப்போ அள்ளு விட்டுருக்கோம், ஏன்னா அந்த பக்கம் தான் சுட்டு பார்த்துன்னு வந்தான். எப்படியோ போயிட்டான். இருங்க நம்ம வந்து எமோஜி போடுவோம். அட பாவி அந்த பொண்ணுக்கு பாட்டு ஒரு வருதா, இப்போ கேட்ட காமிச்சு கொடுத்தாலும் காமிச்சு கொடுத்துறோம். சரி நம்ம வந்து டக்குன்னு காஃபி பாட்டாக மாட்டுவோம், அப்போ தான் நல்லது. நம்ம டீம் ஆள் மாட்டினான்னு நினைக்கிறேன். என்னங்க இவன் ஊற்று ஊற்று பார்க்குறான்டே, அதான்டா சுட்டு காலி பண்ணான்டா. அட பாவி எனக்கு பாட்டு வந்துச்சுங்க. லூசு பையன் அங்கே ஒருத்தவன் உட்காந்துக்கிறான், அவெல்லாம் சுடாமல் பைத்தியக்காரனாடா என்ன வந்து ரெண்டு எடுத்து கேட்டுக்கிறாங்க. அது எப்படி அடையே கரெக்டாக என்னை பார்த்து குறி அடிக்கிற, அந்த பொண்ணு தான் அடியாண்டா பைத்தியரா. டே நீனடா இங்கே நினைக்கிற. அட பாவிங்களா, 2 பேர் போலங்க இவனு மாதிரியா. சந்தோஷம், என் கதை முடிய போது பேர் 38 HP தான். அவன் பாருங்க ஒரு இடத்துல சுற்றி பார்த்துனுக்குறான். அட பாவி போச்சுங்க, கண்டிப்பாக காலியாக தான் போகிறேன். போச்சு காலியாக ஆகிட்டேன், சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே பற்றி முடிச்சு விட்டானுங்க. இன்னும் 1 நிமிஷம் தாங்க இருக்கே, இதுதான் லாஸ்ட் சான்ஸ். அட பாவி எங்கே கொடுத்துருக்கானுங்க பாருங்க. ஐயோ இந்த பொண்ணு ஓரம் நம்மளை காமிச்சு கொடுக்குதுங்க. எம்மா ஜஸ்ட் மிஸ்ஸு எப்படியோ அவனுங்க கரெக்டாக குறிப்பாத்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மட்டுமே சுட்டானுங்க. என்னை எப்படியோ சொல்லுங்க, என்னை சுட்டுருந்தா அவ்வளோதான் இங்கே கண்டிப்பாக காலியாட்டிருப்பேன். இன்னும் நம்ம டீமில் வந்து 2 பேர் தான், டர்பார்னு இவன் ஒருத்தன், அதாவது நான். அஜிஜோ இவன் வரணாங்க, அண்டர் ரூம்லாம் போய் தேடுறான். ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பானோ தலைமை, ஒரு இடத்த கூட்டியாக மாட்டிக்கிறாங்க. அவன் அண்டர் ரூமுக்குள்ளே போய் தேடுற அளவுக்கு என்ன பண்ணுறான் தெரில. நான் வர ஸ்டார்டிங்லேயே உக்காந்துருக்கேன், எவனும் பார்க்கல போலுங்க. இந்த ஸ்டார்டிங்கில் பூத்தூரில் இருக்கா இல்லையானு எனக்கு ஒரு பாட்டு போயின்னு இருக்குது. இந்த ஒரு ஆட்டமாச்சும் வின் பண்ணோம். வந்ததுலேருந்து நானும் ட்ரை பண்ணிருக்கேன் வின் பண்ணணும்னு, ஆனால் பாட்டு மாரி செத்து தான் போயின்னு இருக்கேன். எப்பா பாட்டு கரெக்டாக நின்றுது, எல்லாம் வரானுங்க. தம்பி டே போங்கடா அப்படிக்கா போய் தொலைங்கடா. எப்பா இன்னும் 15 செகண்ட் தாங்க, நம்ம நிம்மதியாக வரலாம் இப்போ. ஏன்னா பாட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கொண்டாரம் கழிச்சு தான் வருமையே. நம்ம வந்து பேகா மாதிரி போய் கடுப்பு ஏதுவோம், இல்லை பேகை கூட மாறத்தாவில்லை, அப்படியே போய் பாட்டு பசங்க நல்லா கடுப்பு ஏற்றலாங்க. 3-2-1 அவ்வளோதாங்க முடிஞ்சுது. நம்ம டீமாக கடைசி நேரத்தில் சாவராமல் இருங்க. எப்படியோ என்னால் தான் பார்த்தீங்கன்னா டீமே வின் ஆயிடுச்சுங்க, ப்ராப்ஸ் அப்படியே வின் பண்ணியாச்சு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.